ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் एक्चुअली கிருத்திகா வந்து எங்களோட ஆன்லைன் ஆரி வர்க் ஸ்டூடண்ட் இவங்க ஸோ இப்போ வந்து கிளாஸஸ் எல்லாமே முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ஸோ இது ரெண்டு தான் முடிச்சிருக்கீங்க இல்லையா இப்போ ரெண்டு ஒரு ப்ளவுஸ் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிட்டாங்க இன்னொரு ப்ளவுஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ இவங்களும் வந்து சேலம் தான் ஏன்னா என்னால் ஆன்லைனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பட் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வந்து எல்லாராலையும் வந்து நேரில் வர முடிய மாட்டேங்குது பட் கிருத்திகா வந்து சேலம் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் ஓகே நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குங்க நேரில் வாங்க நான் உங்களோட ப்ளவுஸ் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிருத்திகா அவங்க போட்ட ஒர்க் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காங்க கிருத்திகா எப்படி போச்சு கிளாஸஸ்லாம் நல்லா போச்சுங்க மேம் கிளியராக இருந்தது இருந்துச்சு அதனால ஒரு நம்பிக்கை இருந்தது மேம் அதனால ஜாயின் பண்ணிட்டேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிருத்திகா நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் எந்த காலேஜ் கோயம்புத்தூர் கிருஷ்ணமால் ஓகே சோ காலேஜ் முடிச்சாச்சு ஃபைன் முடிச்சாச்சு அடுத்து என்ன பிளான் அடுத்து பிஏ ஜாயின் பண்ணிருக்கேன் மேம் இதையும் பார்ட் டைமா பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் கத்துர்க்கேன் மேம் ஆரி வர்க் பேசிக்காவே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சா இல்ல மேம் 1 இயராவே எங்க பண்ணலாம் அப்படினு பார்த்துட்டே இருந்தேன் சரி ஓகே இங்க பக்கத்துலயே இருக்கு கான்ஃபரன்ஸா இருந்தது அதனால இங்க ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே 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 சோ உங்களுக்கு தோணுச்சா டைரக்டா போய் இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சா இல்ல அந்த அளவுக்கு ஈக்குவல் ஆன்லைன்ல இருந்துச்சு நம்ம ஈக்குவலா இருந்தது மேம் சோ நீங்க சாட்டிஸ்பைடா தான் இருக்கீங்க சோ கிருத்திகாவோட வர்க் நான் காட்றேன் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸ்ல நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ஃபினிஷிங் வர்க் கொடுத்துருக்காங்க இது அவங்களோட நெக் பேட்டர்ன் ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஒர்க் வந்திருக்கு அப்படின்னா நீங்களே சொல்கிறீங்களா என்னென்ன ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு லைன் சரி த்ரெட் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன் மேம் அடுத்து வந்து லைனாக ஜர்தோசி குட்டி குட்டி ஜர்தோசி கட் பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் கோல்டன் கலர் ஜர்தோசியும் குட்டி பேர்லும் வந்து மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன் மேம் ஸோ அந்த பேர்ல் வந்திருக்க கேப்பில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி கொடுத்துருக்கேன் மேம் ஓகே அப்புறம் அந்த ஜர்தோசி வந்திருக்க இடத்துல கட் பீட்ஸும் பேர்லும் வச்சு ஒரு ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ இந்த ஒர்க் எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சா இல்லை மேம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு மேம் ஜர்தோசி ஒர்க்னால ஓகே ஏன்னா ஜர்தோசினாலே அதை அதை கட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணி அந்த ஒர்க் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்லீவ் ரொம்ப நல்லா இருக்குடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்லீவு ஸோ இதில் என்னென்ன மாதிரி ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில் ஸ்ட்ரெயிட் லைன் ஜரி கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன் மேம் அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் சென்டரில் வந்து சாரியில் வந்து இந்த மாதிரி ஒரு லோட்டஸ் வருது மேம் அதை ட்ரேஸ் பண்ணி அப்படியே அங்கங்கே இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம்னு நானே திங்க் பண்ணி கொடுத்தது மேம் இந்த இதெல்லாம் ஓகே இதை த்ரெட் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து அதே மாதிரியே ஜர்தோசி அப்புறம் ஒரு பேர்ல் கொடுத்துருக்கேன் மேம் இதெல்லாமே வந்து பெரிய ஜர்தோசி மேம் சென்டரில் வந்து ஸ்டோன்ஸு இதெல்லாமே ஸ்டெம்முக்கெல்லாம் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் மேம் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வித்து சம்கி கொடுத்துருக்கேன் மேம் வெரி நைஸ் ஸோ இது எப்படி ஏதாவது நெட்டில் பார்த்து டிசைன் எடுத்தீங்களா இல்லை நீங்களே வந்து இல்லை மேம் நானே யோசிச்சு இது ஃபுல்லுமே நானே யோசிச்சு பண்ணி நீங்களே திங்க் பண்ணிட்டீங்களா ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க ஸோ ஷார்ட்ஸ்லேயும் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி வந்திருக்கு இல்லையா இது ஒரு ப்ளவுஸு அடுத்து அவங்க வந்து இன்னொரு ப்ளவுஸ் போட்டு ஸ்டிச்சிங்கே முடிச்சுட்டாங்க ஸோ இதில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க ருதிகா இதில் வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு லைன் வந்து சரி த்ரெட் கொடுத்துட்டேன் மேம் அப்புறம் ஒரு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் பெரிய பெரிய பேர்ல்ஸ் கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக சுகர் பீட்ஸ் வந்து கிராஸ் ஆகிற மாதிரியும் அதுக்கப்புறம் ஜர்தோசி கிராஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த சைட் வந்து காப்பர் கலர் இது கொடுத்துருக்கேன் மேம் ஓகே சுகர் பீட்ஸ் அப்புறம் எண்டில் வந்து ஜரி லைன் கொடுத்து ஸ்லீவ் எல்லாமே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கீங்க இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு மெயினாக இந்த மெரூன் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது உங்களோட செகண்ட் ஒர்க் இல்லை ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் முடிச்சு செகண்ட் ப்ளவுஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் எல்லாம் வந்துருச்சு ஓகே ஸோ இப்போ ப்ளவுஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட் வந்துருச்சா இப்போ இதுக்கு மேலே ஒரு கஸ்டமர் வந்து எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் போட்டுடலாம் ஏன்னா இப்போ கிளைண்ட்ஸ் வந்து சிம்பிளாக கேட்கலாம் கிராண்டாக கேட்கலாம் ஜர்தோசி கேட்கலாம் இல்லை என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் வேணாலும் கேட்கலாம் ஸோ எல்லாமே இப்போ கிளியராக இருக்கீங்க ஓகே ஸோ கிருத்திகாவை நம்பி நம்ம என்ன மாதிரி டிசைன் வேணாலும் கொடுக்கலாம் அவங்க அடுத்தடுத்த ப்ளவுஸில் இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸே ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளவுஸ் வந்து இன்னும் ரொம்ப கிராண்டாக போட்டு கொண்டு வந்து காட்டுறீங்க எனக்கு, ஓகேவா? ஸோ நல்லா கிராண்டாக நம்ம ஸ்டூடெண்ட் என்னென்னா ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க, எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் அவங்கனால போட முடியும். ஸோ கிருத்திகாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்க ஆர்டர் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட. உங்களோட ஒர்க் ரொம்ப ஃபினிஷிங்காக அவங்க பண்ணுவாங்கங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குல்ல? ஓகேடா, ஓகே. ஸோ உங்கள் ஆரி டீச்சர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எப்படி பண்ணாங்க? ரொம்ப நீட்டாக இருந்தது ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே, ஒரு ஒன்ஸ் பார்த்தா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வீடியோ கிளியராக இருந்துச்சு, கிளியராக இருந்தது மேம். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.